மக்களே, ஸோ இன்றைக்கி எங்கே கிளம்பிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து தேக்கடி தான் ஃபேமிலி ட்ரிப்பாக போயிட்டுருக்கோம். ஸோ வந்து இப்போ கரெக்டாக 5:30 அது என்னோட சுத்தமும் இல்லை தூக்கமும் வருது. பட் ஆனால் காரில் தான் போகிறோம், பைக்கில் வந்து வர வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு வேறு லைட்டாக தொண்டைக்கட்டி இருக்குது, இங்கே போய் என்ன நடக்க போகுதுன்னு என்னன்னு தெரில. இப்போ வேணும் தொண்டைக்கட்டி இருக்குது, அதுவும் இல்லாமல் எனக்கு கார் சுத்தமாக செய்கிறாது. நான் வாமிட் எடுத்துகிட்டே இருப்பேன். என்னடா வீடியோ ஆரம்பித்த உடனே வாமிட்டை பற்றி பேசுகிறா அப்படின்னு நினைக்காதீங்க. உண்மையிலே இல்லைங்க, எனக்கு வாமிட் வந்துக்கிட்டே இருக்கும் ஓயாமல், எனக்கு காருக்கு எனக்கும். ஸோ என்ன பண்ணேன்னு தெரியல, பார்ப்போம் என்னென்ன சம்பவம் நடக்குது அப்படின்னு. அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. ஓகே, எனக்கு இப்போ வாமிட் ஒரு மாதிரி இருக்கு. ஸோ பாய். இப்போ எங்கம்மா இருக்கும் உடனே வாந்தி எடுத்துட்டேன். அப்படியே என்னென்ன போகிறப்ப அப்படி என்னென்ன நாங்கள் பார்க்குறோம் அப்படின்றத அப்படியே பண்ணிகிட்டே இருக்கேங்க. ஸோ வந்து நான் ரொம்ப கொடூரமாக இருக்கேன், அதான் என் ஃபேஸை நான் இப்போதைக்கு காமிக்கல. நான் அப்படியே மறுபடியும் தூங்க போகிறேன், இல்லைனா மறுபடியும் நான் வாந்தி எடுத்துடுவேன். ஸோ டாடா. ஸோ நான் வந்து டப் பண்ணுற நிலைமையாச்சு, சாரி. ஸோ அதில் பேசின வந்து ரொம்ப மெதுவாக கேட்டிருக்கோம், உங்களுக்கு சுத்தமாக புரியாது. ஸோ இந்த நேச்சர்லாம் பார்க்க உண்மையிலே சூப்பராக இருந்துச்சுங்க. பட் நான் என்ன ரொம்ப மிஸ் பண்ணேன்னா, என் ஆரன் ஃபேதான் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஏன்னா பைக்கில் வந்திருந்தால் இன்னும் நல்லா ரசிச்சிருக்கலாமோ அப்படின்னு நான் வந்து ஃபீல் பண்ணேங்க. ஸோ அந்த மலையெல்லாம் பார்க்க அப்படியே சூப்பராக இருந்துச்சு. நான் நிறைய தடவை அந்த ரோட்டு வந்திருக்கேன். ஸோ உண்மையிலே எத்தனை தடவை வந்தாலும் சலிக்காது. ஸோ நாங்கள் காரில் வரதான் பிளான், பட் ஆனால் கொஞ்சம் வந்து பிளான் மாதிரி ஒரு குட்டி வேன் மாதிரி இருக்கும்ல, ஸோ அந்த வேனில் தான் வந்துட்டுருக்கோம். சும்மா அப்படியே ஏதோ போகுது. ஸோ ஜாலியாக இருக்குது அப்படியே அந்த சுற்றி பார்க்குறதுக்கு. ஸோ இன்னும் ஆரன் ஃபைன் தான் இன்னும் நல்லா வந்துருக்குமோ அப்படின்னு நான் அவனை பற்றி நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஸோ ஆனால் நான் தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கேங்க. இந்த இடம் வந்து செம்மையாக இருக்கும். யாராவது அந்த மூணார் சைடு, தேக்கடி சைடு, நான் வந்து தேக்கடி தான் போயிட்டுருக்கேன் இப்போது, ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் வீடியோவில். ஸோ இந்த மாதிரி சைடில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உண்மையில சூப்பராக என்ஜாய் பண்ணலாம், இந்த ஃபுல் நேச்சரை நீங்கள் வந்து அழகாக ரசிக்கலாங்க. பட் ஆனால் இந்த ஊரோட பேர்லாம் எனக்கு தெரியாது, ஒரு சின்ன சின்ன கிராமமாக இருக்கும். பட் ஆனால் இதை சுற்றி ஃபுல்லாக மழை தான். ஸோ வந்து நேச்சர் வந்து பயங்கரமாக இருக்கும். அப்படி நீங்கள் பைக்கில் வந்து இங்கே வச்சுக்கோங்களேன், அப்படியே நீங்கள் ஒரு சாங் கேட்டு வந்தால் வேறு லெவல் ஃபீலிங்கில் இருக்குங்க. வேறு மாதிரி இருக்கும், நான் எப்படி சொல்லனே எனக்கு தெரியல. அந்த மலைக்கு கீழே வந்து ட்ரெயின் போகிறதுக்கான பாதை வந்து போட்டிருக்காங்க, உங்களுக்கு தெரியுதா பாருங்களேன். ஸோ இங்கே பார்த்தீங்களா, தெரியுதா? ஸோ அந்த இடத்துல வந்து ட்ரெயின் போகும். நான் ஒரு வாட்டி கூட அந்த இடத்துல இன்னும் நான் ட்ரெயினு போகிறத பார்த்ததே இல்லை. சரி, நான் நிறைய வாட்டி இந்த பக்கம் வந்திருக்கேன், ஒரு வாட்டினாலும் பைபிளை பார்த்துலாம் பார்த்தா கண்ணிலே சிக்க மாட்டேறியான். ஒரு வாட்டி கூட நான் அந்த பக்கம் ட்ரெயினில் போனது பார்த்ததே இல்லை. பட் உண்மையிலே இந்த நேச்சர் மலைலாம் இருக்கும். ஸோ அந்த பக்கம் ட்ரெயின் போனால் சூப்பராக இருக்கும். நானும் பார்த்துலாம் நினைக்கிறேன், பைபிளை தப்பிக்கிட்டே இருக்கேன், என்றைக்கு மாட்டேறியா தெரியல. உண்மையிலே அதை பார்த்தா செம்மையாக இருக்கும். பட் ஆனால் ஒரு வாட்டி கூட நான் பார்த்ததே இல்லை. அங்கே பாருங்கள், எத்தான் பெரிய மலைன்னு, அத்தாடி எத்தான் தூரத்துக்கு இருக்குது. ஆனால் இதோட பெரிய மலைலாம் இருக்குல்ல, அப்படியே நான் ரசிச்சிட்டே வரேன். அதனால தான் நான் மட்டும்தான் இங்கேருந்து ஜன்னல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். மிச்சம்லாம் ஒரு ஏசி போடுங்க, நான் கதவு மூடணும் அப்படின்லாம் இருக்காங்க. நேச்சுரலாக ரசிக்க மாட்டுறாங்கப்பா. கண்டிப்பாக அது ஒரு காரணத்தினால ஜன்னல் திறந்து வச்சுருக்கேன், இன்னொன்று என்னென்னா எனக்கு வாமிட்டு வரும். ஸோ அதனால தான். ஸோ உண்மையிலே இந்த ரோடு வந்தாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரிஞ்ச ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இது வந்து நல்லாவே தெரியுங்க. ஸோ இந்த ரோடு வந்து மூணார் அந்த மாதிரி கனெக்ட் ஆகிட்டாலே வந்து செம்ம ஒரு ஃபீல் இருக்கும். எப்படா அப்படியே இந்த மலைக்கு மேலே ஏறுவோம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குங்க. ஸோ சூப்பராக இருக்கும். அப்படி இந்த பக்கம் போகிற வழியில் நிறைய சின்ன சின்ன கோவில் இருக்கும். ஸோ அப்படியே நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரயில்வே கேட் வந்து நம்ம மூணார் போகிற வழியில் தாங்க இந்த ரயில்வே கேட் வந்து இருக்கும். நான் மூணார் வந்தப்போ ட்ரெயின் எங்கேயுமே நான் பார்த்ததே இல்லை நான் போகிறத. ஸோ நான் எப்பயுமே வந்து இந்த மாதிரி ஃப்ரீயாக தான் இருக்கும் இந்த இடத்துல. ஸோ அந்த மலைக்கு அந்த ஸ்பாட்டில் பார்க்குறது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்ல. ஸோ கொஞ்சம் பக்கத்தில் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதுதான் நானும் பார்க்கணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் பார்க்குறேனா இல்லையான்னு. ஸோ ஒவ்வொரு வாட்டி வர்றப்ப நான் வீடியோ எடுத்துகிட்டே வரணும், என்றைக்காவது கண்ணில் சிக்கும்னு நினைக்கிறேன் நான். இந்த மாதிரி ஒரு இடத்துல நல்ல ஒரு அட்வென்ச்சரான சாங் கேட்டு போனால் உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். பட் ஆனால் இங்கே பழைய பட்டாக போட்டு வந்து கருத்துட்ருக்காங்க, அதனால் நான் ஹெட்ஃபோனில் போட்டு நான் கேட்டுட்ருக்கேங்க. எனக்கு இந்த வேனில் வந்தால் நான் அவனை தூக்கம் வந்துடுதா, அதனால் நான் என்ன பண்ணனே தெரியல. இங்கே பார்த்தீங்களா, அப்படியே செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா. ஃபுல்லாக மழை தாங்க. இந்த பக்கம் நீங்கள் கண்டிப்பாக வாங்க, உண்மையிலே பயங்கரமாக இருக்கும். சில பேர் நிறைய பேர் வந்திருப்பீங்க, ஏன்னா இப்போ நிறைய பேர் ட்ராவல் பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் ட்ராவல் பண்ணாதவங்களுக்கு சொல்கிறேன், இந்த பக்கம் நீங்கள் வந்து ட்ராவல்லாம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும்.
இந்த பசங்களோடலாம் போனால் இன்னும் பயங்கரமாக இருக்குங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நான் ஒரு பாயாக இருந்தால் இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஏன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம், நிறைய பசங்களை கூட்டிகிட்டு வந்து அப்படியே ஜாலியாக போகலாம். ஸோ அந்த மாதிரிலாம் இன்னும் சூப்பராக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி வேன்லலாம் போகிறப்ப வந்து அப்படியே ஜாலியாக பாட்டு போட்டு விசிலெலாம் அடிச்சுட்டு அப்படியே போகிறப்பலாம் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி பண்ணணுமே அப்படின்னு. ஏன்னா பட் ஆனால் கேர்ள்ஸால் அப்படி பண்ண முடியாது. பட் நான் என் ஸ்கூல் டூர்லலாம் அந்த மாதிரி நான் போயிருக்கேன். ஸோ வந்து ஜாலியாக அப்படியே விசிலெலாம் அடிச்சுட்டு செம்மையாக போயிருக்கேன். ஸோ அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இப்போலாம் இந்த வேனில் வரப்போ தான் தெரியும் அதோட ஃபீல். ஸோ வந்து பசங்களோட போனால் இன்னும் பசங்களாம் இருக்கிறப்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும். நானே பார்த்துருக்கேன், நம்ம பையனை பிறந்திருக்கலாமோ அப்படிலாம் நான் வந்து யோசிப்பேன். நல்லா ஃபன்னாக அந்த மாதிரி இருக்கிறதா எனக்கு பிடிக்கும். ஸோ நம்ம ஜாலியாக வந்து டான்ஸ் ஆடிட்டு அந்த மாதிரி இருக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க. ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட் வந்து நடந்துருச்சுங்க. ஸோ என்ன அப்படின்றத நான் தெளிவாக சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு என்ன நடந்துச்சு அப்படின்றத, இப்போ வந்து கவர்மெண்ட் பஸ் வந்து ஆக்சுவலி ஸ்டாப்பே கிடையாது, யாரோ கை நீட்டியிருக்காங்க. அதனால சரி அவங்கள ஏற்றலாம், பஸ்ஸில் ஏற்றலாம்னு சொல்லி அவங்க நிப்பாட்டியிருக்காங்க போல. அதனால் ஆக்சுவலி பஸ் ஸ்டாப்பே கிடையாது அது. ஸோ வந்து அது வந்து அவங்க பிரேக் போட்டனால எங்கள் டிரைவரை வந்து கட்டடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிருக்காரு. டக்குன்னு அவங்க பிரேக் போட்டாங்க கவர்மெண்ட் பஸ்காரங்க. ஸோ அதனால் இவர் போய் டம்மு நிறுத்தார். ஸோ ரெண்டு பேர் மாரி தப்பு இருக்குது அப்படின்றத வந்து போலீஸ்காரங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ வந்து நம்ம தாங்க சேஃபு. எப்போ யார் மேலே தப்பு இருக்குது அது விட்டுட்டு நம்ம சேஃபாக எவ்வளோ எவ்வளோ நம்ம சேஃபாக ஓட்டுறோமோ அது நம்மளுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ கட்டடிச்சுட்டு போகிறது அதெல்லாம் வேணாம், பொறுமையாகவே போவோமே ஏன். ஸோ யார் மேலே தப்பு அப்படின்றது வந்து அது போலீஸ்காரங்க தான் சொல்லணும். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, ரெண்டு பேர் மேலே தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நார்மலாக பேசி முடிச்சிட்டாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, யாருக்கும் முக்கியமாக எந்த அடியுமே இல்லைங்க. ஸோ வந்து பயப்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, சுருளி ஃபால்ஸில் தாங்க இருக்கும். ஸோ வேறு லெவல் ஃபன்னாக போயிட்டுருக்கு. சின்ன பசங்களாம் ஜாலியாக பூந்து விளாண்டுட்டுருக்காங்க. எனக்கு இது பார்க்கும்போது குளிக்கணும் போல தோணுது. பட் ஆனால் நான் எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸு கொண்டு வரல. ஸோ எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது எனக்கு. ஸோ அப்படியே நிறையா தண்ணி வருதுங்க. ஸோ நேரில் பார்க்குறப்ப நல்லா சொட்டு சொட்டுன்னு தான் விழுது மண்டையில். ஸோ வந்து சூப்பராக வந்து பயங்கரமாக இருக்குது. அப்படியே இதில் போய் குளிக்கணும் போலேயே எனக்கு ஆசையாக இருக்கு அப்படின்னு இருக்கு. ஆனால் பெரியவங்களால் அவ்வளோ தூரம் நடந்து வர முடியாது இல்லையா. ஸோ அதனால் வந்து அதுக்கு தனியாக பெரிய ஒரு ஜீப் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அதில் 10 ரூபா கொடுத்து நம்ம போய்க்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது தெரியாமல் நான் அவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டேன். பட் இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நடந்ததில் பயங்கரமான நேச்சருங்க, நீங்கள் பயங்கரமாக ரசிக்கலாம். அதுவும் ஃபோட்டோ ஷூட்டுக்கெலாம் தரமான இடம் அப்பா. அது அப்படியே நம்ம என்ன சொல்கிறது, நம்ம வந்து பார்த்துக்கிட்டே வரணும். சின்ன கேப்லலாம் ஒரு இடம் போகுது. ஸோ அந்த இடத்துல ஃபோட்டோ ஷூட் எடுத்தால் மரணமாக இருக்குங்க. நான் வந்து எல்லாமே பேக்கில் ஃபஸ்ட்டு வந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி இடம் இருக்குன்னு எனக்கு தெரியாது, நான் ஃபஸ்ட் டைம் வரேன். ஸோ ஃபோனே கூட நான் எடுத்துகிட்டு வரல. கேம் ஃபோனு எதுவுமே எடுத்துகிட்டு வரல. இப்போ ஃபோனே மறுபடியும் போய் இன்னொருத்தவங்க போய் எடுத்துகிட்டு வர சொல்லி தான் இப்போ வீடியோவே எடுத்துகிட்ருக்கேன். ஸோ மறக்காமல் இங்கே தேக்கடி வந்தீங்கன்னா சுருளி ஃபால்ஸ் வந்துட்டு தான் நீங்கள் போகணும். ஹாய் மக்களே, ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ இதோட கண்டினியூட்டி வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ பார்ட் 2 வந்து இருக்குது, அதில் இன்னும் பயங்கரமான சம்பவம்லாம் நடந்திருக்குங்க. ஸோ அதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஆக்சிடென்ட்டை பற்றி. ஸோ அதில் யார் எந்த கவலைப்பட வேணாம், எல்லாமே வந்து சேஃபாக தான் இருந்துச்சு. ஸோ யாருக்கு எந்த அடியும் படலை. பட் நீங்களும் கண்டிப்பாக சேஃபாக ரைட் பண்ணணும். ஸோ சேஃபாக ரைட் பண்ணுங்கள். ஸோ ஆமாங்க, ஸோ பார்த்து சேஃபாக ரைட் பண்ணுங்கள், அதுவே போதும். ஸோ யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நல்லாவே இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து சேஃபாக ரைட் பண்ணுங்கள், நிறைய பேர் இதை ஷேரும் பண்ணுங்கள். ஸோ அது பாட்டு இன்னும் பயங்கரமாக இருக்கும். என்னென்ன சம்பவம் நடந்திருக்கு அப்படின்றதான் நீங்கள் அந்த வீடியோவில் பாருங்கள். ஸோ இதோட கண்டினியூட்டி வந்து அப்படி ஜாலியாக போயிட்டுருக்கோம். ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஸோ நம்ம சேனல் பிடிச்சா என்ன பண்ணணும், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே அந்த கோயில் மணியை வந்து தட்டி விட்டு போயிருங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். ஃப்ளே ஹே டாடா.